ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிகனி. 2019 அடியெடுத்து வைக்கவிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், தனது லட்சிய பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து தெரிந்த மற்றும் தெரியாத நண்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏன் சிங்கத்தலைமைகோள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வச்சேன் அப்படின்னா, இந்த வருஷம் ஏகப்பட்ட ஜாப்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி நிறையா கொட்டி கிடக்கு. தெரியாத ஜாப்பும் வரும், தெரிஞ்ச ஜாப்பும் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக வந்து டிஎன்பிசி தேர்வாணையை வந்து அவங்களோட அட்டவணை வந்துட்டு தேர்வுகள் அட்டவணை வந்துட்டு என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் யார் யார் என்னென்ன ஜாப்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்றது தெரில. ஆனால் தன்னுடைய லட்சிய பாதையில் கண்டிப்பாக நீங்கள் விடாமுயற்சியும் கடின உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக அதை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஜாப் வாங்குறதா இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு மூணு விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சால் போதும் லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஈஸியாக அடைஞ்சிடலாம். அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இலக்கு என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். நம்ம கோல் அது என்ன? இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ டிஎன்பிசி குரூப் 4 2019 பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இல்லை குரூப் 1 இல்லை குரூப் 2 ஏதோ ஒன்று என்னோடய இலக்கில் ஒரு ஜாப் நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய இலக்கை தீர்மானிக்கணும். முதலில் இலக்கை தீர்மானிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது சரியாக இருக்கணும். அந்த இலக்கை ஃபஸ்ட்டு தீர்மானிக்கிறது தான் முதல் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, திட்டமிடுறது. திட்டமிடுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் மன்னரில் வந்து போருக்கு போகும்போது நம்ம வந்து எனக்குமே பழைய கால வரலாறுல வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா, அதில் வந்து நம்ம ஒரு படிப்பினையை மட்டும்தான் எடுத்துக்கணும், சரிங்களா? அந்த கதை நமக்கு தேவையில்லாதது ஒரு படிப்பினை, இங்கே என்ன நடந்துச்சு, ஸோ அதில் வந்து இப்போ உள்ள காலத்துக்கு நமக்கு அதில் என்ன யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. பழைய காலத்தினுடைய மன்னர்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு போருக்கு போகிறதா இருந்தாலும் அதில் ஒரு திட்டம் விடுவாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது நவீன காலம், நம்ம வந்து போருக்குலாம் போக போகிறதில்லை, நம்மளுடைய இலக்குக்காக ஒரு திட்டமிடணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. அந்த திட்டமிடுதலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கணும். இப்போ ஒரு 6 மாதம் இருக்குது எக்ஸாமுக்கு, நான் குவாலிஃபை ஆயிடுச்சு, ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஒரு 6 மாதம் இருக்குது, ஒரு மூணு மாதம் இருக்குது அப்படின்னா, அதில் நமக்கு என்ன தேவை எது தேவையில்லை, தேவையில்லாமல் ஃபஸ்ட்டு நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்றது தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 4 மணி நேரம் ரொம்ப மைண்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீட்டாக படிக்கிறவனுக்கும், 10 மணி நேரம் மைண்டு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் படிக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்கே யார் வந்து நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றியினுடைய அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப கிட்டத்தில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நேரத்தை பயன்படுத்தணும், தேவையில்லாத விஷயத்தையும் செய்யக்கூடாது. நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயங்களோ, நம்மளுடைய கவனத்தை சிதற வைக்கக்கூடிய விஷயங்களோ, அனாவசியமான விஷயங்கள் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இலக்கை தீர்மானிக்கிறோம், ரெண்டாவது வந்து திட்டமிடுறோம். நமக்கு இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம என்ன செஞ்சால் நம்ம லட்சியத்தை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் செயல்பாடு மூணாவது, அதுதான் முயற்சி. இந்த இடத்துல வந்துட்டு இந்த முயற்சி கீழே வந்து நமக்கு வந்து முயற்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, விடாமுயற்சி, சரிங்களா? அந்த விடாமுயற்சி கூடவே ஒன்று நம்மக்கிட்ட எப்போ ஒட்டிக்கிட்டே இருக்கணும், சைப்புத்தன்மை, ஓகேங்களா? அந்த விடாமுயற்சி, செகண்டு சைப்புத்தன்மை, மூணாவது கடின உழைப்பு. இது மூணு ஒன்று சேரும்போது மட்டும்தான் நாலாவது நமக்கு வெற்றி கிடைக்கும், ஓகேங்களா? சொல்கிறதெல்லாம் ஈஸிங் சார், செய்கிறது படிக்கிற அளவு தனி தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் பாதையை வந்து நம்ம ஒரு 2 நாளில் கடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம். 1000 கிலோமீட்டர் பாதையை ஒரு காரிலோ பைக்கில் போகும்போது 2 நாளில் 1000 கிலோமீட்டர் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். உட்காந்துட்டு ஒரு இடத்துல இருந்து 1000 கிலோமீட்டர் வந்து கடக்க முடியுமா? ஆஹா, 1000 கிலோமீட்டருக்கு நம்ம எப்படி வந்து போகிறது, என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு 200 போயிட்டுமா, 100 800 இருக்குது, ஒரு 800 தாண்டுறோமா, 100 500, ஒரு 100 300, 100 500 பேலன்ஸு. ஆகா, அங்கேருந்து இங்கே வந்துட்டு நடுவில் வந்துட்டு இன்னும் ஒரு 500 தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் நம்மளை தெம்பு ஏற்றிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இன்னொரு 300, இன்னொரு 200 100, அப்பாடா வந்தாச்சு, வேலை முடிஞ்சு. அந்த 1000 கிலோமீட்டர் நீ கடந்து வந்துட்டு இப்படி திரும்பி பார்க்கும்போது, சி இதுக்கான இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஏன் நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். சிலபஸ் இவ்வளோ இருக்கா அவ்வளோ இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம மனசை போட்டு ரொம்ப இருக்கும் வச்சுக்கூடாது, ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. 2019 நல்லா படிங்க. ஒரு நாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மன்னர் இருந்தார், சரிங்களா? சவுதி அரேபியாவில் ஒரு மன்னர் இருந்தார். அவரோட பேர் தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஹிஸ்ட்ரி புக்லேயுமே அவரை பற்றி கிடையாது, நான் படித்த வரைக்கும் இல்லை. ஆனால் உலகத்திலேயே அதிக பரப்பை ஆட்சி செய்த ஒரு மன்னர், ஓகேங்களா? அது ஹிஸ்ட்ரியில் புக்கில் எதுலேயுமே வராது, உலகத்தில் அதிக பரப்பை ஆட்சி செய்த மன்னர் யாருன்னு வராது, அவர் தான். அவர் வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மாதிரி ஒரு யங்ஸ்டாராக இருக்கும்போது
ஒட்டகம் மேய்க்க போகிற வேலை தான் அவங்க அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்க. ஒட்டகம் மேய்க்கிறது தான் அவருக்கு வேலையே சரிங்களா. காலையில் ஒரு கூட்டமாக ஒரு ஒட்டகத்தை போய் மேய்ச்சிட்டு மறுபடியும் கொண்டாந்து வீட்டில் வந்து சேர்க்கணும், இதுதான் அவருக்கு வேலை. ஒட்டகத்தையே மேய்க்க போகிற அப்பா வந்து போகிறவர் வர்றப்ப ரெண்டு மூணு ஒட்டகத்தை வந்து விட்டு வந்துடுவார், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிரும், ஏதோ ஒன்று நடந்துடும். அவன் வீட்டில் திட்டுவாங்க அப்பா அம்மா அடிக்கடி. ஒரு அவங்க அப்பா ஒரு அவங்க அப்பாவோ அம்மாவோ அது சரியே தெரில, ஒரு வெட்ட ஒரு ஒரு ஒட்டகத்தை மேய்க்க கூட லாய்க்கு இல்லாத நீயே அப்படின்னு சொல்லி அவர் திட்டுவாங்க. ஸோ இது மாதிரி வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான அசிங்கங்களையும் கஷ்டங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தட்டி விட்டு அதை முன்னேறி வந்தவங்க தான் அதிகம். ஓகேங்களா. ஆப்ரகாம் லிங்கம் எடுத்துக்கோங்க, செருப்பு தைத்தார், அவர் வந்து ஜனாதிபதி ஆகிட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கும் அந்த அந்த செருப்பு தைச்சதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சரி அவர் இதோட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 தடவை 5 தடவை 6 தடவை ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷனில் போய் போட்டிகிட்டு போயிட்டு தோல்வி முழு தோல்வி தான். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தனால மட்டும்தான் அவர் வந்து எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சு அன்றைக்கி வந்து ஜனாதிபதி அந்த ஸ்டேஜில் வந்து வந்தார். அதனால் முயற்சி, கடின உழைப்பு, சகிப்புத்தன்மை சரிங்களா, முயற்சி வந்து எப்படி இருக்கணும்னா விடாமுயற்சியாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் முடியும். ஜனவரி இன்னைக்கு 1, நாளைக்கு அப்பா இந்த வருஷத்துலேருந்து நம்ம பயங்கரமாக படிக்கிறோம் அப்படின்ற வெறியோட ஒரு 2 நாள் படித்து போட்டு 2ஆம் தேதி 3ஆம் தேதி படித்து போட்டு 4ஆம் தேதி பழைய மாரி இருக்கக்கூடாது. எப்படின்னா அப்படி சீறி போயிடுற காலம் மாதிரி இருக்கணும் சரிங்களா. அப்படியே உட்காந்தமா நம்மளோட தேவை என்ன, நம்ம எதனோ போயிட்டுருக்கேன், அதை மட்டும் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு படிச்சுட்டே இருக்கேன். எந்த ஒரு டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அனாவசியமான காரியங்களை ஈடுபடக்கூடாது, நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடிய காரியங்களை ஒதுக்கி வைங்க. இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஜாபுக்கு போகிற வரைக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீ, உங்களுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீ ஆயிரும் இல்லைங்களா. நம்ம ஜாபுக்கு போகிற வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும் அவ்வளோ கஷ்டம் படிங்க. ஸோ அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.